பின்னாடி போட அப்படி நில்லு இடம் ஆ சரிம்மா அருள் செய்யும் விதமாக இந்த உலகத்தை ஆளுகின்ற மகா ஜோதி கோடான கோடி காசு பணம் போட்டு ஆலயத்தை கட்டினாலும் அந்த கருவறையிலே அந்த ஜோதி காற்று பொழுதுதான் நாம் அனைவரும் விழுந்து வணங்கி கைகூப்பி விழுந்து வணங்குகிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜோதி ஜோதியை கடவுள் வழிபாடாக நம்முடைய சமூக சீர்திருத்த சிந்தனைகளை வலியுறுத்தி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஜாதி மத என வேதமின்றி சமத்துவ கொள்கையை சமரச கொள்கையை நிலைநாட்டிய அந்த வடலும் வள்ளல் பெருமானாருடைய அருட்பெருந்தோடு வள்ளலார் கவல் கயவாலயத்தை இங்கே நம்முடைய ஐயா எஸ் ஜெயராமன் வள்ளி அவர்கள் இந்த சபையை நிறுவனம் செய்து மாதம் தோறும் ஒரு அன்னதானத்தையும் வழிபாடையும் 9-10 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்ற சன்மார்க்க குடும்பத்தைச் சேர்ந்த ஜெயராமன் வள்ளி அவர்கள். அதற்கு உறுதுணையாக இந்த ஆலய பராமரிப்பு மற்றும் வழிபாட்டு தலைவராக இருந்து வழிநடத்துகிறவர் நம்முடைய நடராஜன் திருவம்மாள் அவர்கள்தான். இந்த ஆலயத்தை தற்போது வழிநடத்திக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் குடும்பத்திலே ஒரு சில பேர் அந்த சன்மார்க்கத்தில் உடன்பாடு காட்டினாலும் அவர் முழுமையாக சன்மார்க்கத்திலே சுத்த செய்த சன்மார்க்கத்திலே அவர்கள் அந்த சுத்தமான அந்த காய்கறிகளை மட்டும் அந்த சுத்தமான சைவ முறையை கடைபிடிக்கக்கூடிய அளவிலே அந்த திருவண்ணாள் அவர்கள் சன்மார்க்கத்திலே விளைவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மகள் காளீஸ்வரி அவருடைய கணவர் செல்வராசு இருவர்களுக்கும் அவருடைய குழந்தை ஜோதி பிரியா தரிசினி குழந்தை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வள்ளலார் தயவாலயம் மூங்கிலூரிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது அனைவருக்கும் ஒரு அறிவு திருக்கோயிலாக அருள் ஞானம் வழங்குகின்ற நம் உட்புறவியிலே செய்த பூர்வ புண்ணிய தவ பயத்தினாலே தான் இந்த மூங்கிலூரிலே இந்த அருட்பெருந்தோதி வள்ளலார் தயவாலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக புலான் ஆடு கோழிகளெல்லாம் அறுத்து சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சைவ உணவுக்கு அனைவரும் ஆடுகளையும் நம்முடைய அரிசி பானை நல்லா பேசு ரைட் தரங்க சுத்த சைவ சன்மார்க்கத்திலே தங்களையும் இணைத்துக் கொண்டு இந்த மூங்கில் உரணியிலே
ஒரு அனுப்பும் ஜோதி வள்ளலார் தயவாலயத்தை இங்கே மூன்று முறையிலே அமைத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர்கள் நம்முடைய மானாமதுரையை சேர்ந்த ஐயா ஜெயராமன் வள்ளி தம்பதியினர் இந்த தயவாலயத்தை அமைத்து நமக்கெல்லாம் அருள்ஞான ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு தயவாலயத்தை இந்த மூங்கில் உரிமையிலே அமைத்து நம்முடைய நடராஜன் திருவம்மாள் அவர்கள் புத்த தெய்வத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கும் சன்மார்க்க அன்பர்களை எல்லாம் சந்தித்து வருகிறார்கள். நானும் சிவகங்கையைச் சேர்ந்தவன். நாங்களும் அங்கு சன்மார்க்க சபை வைத்து இரண்டு இடத்திலே தினசரி அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று சிவகங்கை பிள்ளவையல் காளியம்மன் கோயில் அருகாமையில் இருக்கின்ற அருள்ஜோதி வள்ளலார் தர்மசாலை செய்தி உணவு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி நம்முடைய சிவகங்கை மதுரை முத்திரையும் உணவு வழங்கலாம். இப்படி பல்வேறு இடத்துல இந்த சன்மார்க்க சபையின் மூலமாக நாடு முழுவதும் நம்முடைய வள்ளலார் சன்மார்க்க அன்பர்கள் இதை போன்ற சபைகளை அமைத்து அன்னதான வழங்குகிறார்கள். அதை போன்றுதான் நம்முடைய ஐயா மானாமதுரையைச் சேர்ந்த ஐயா ஜெயராமன் வள்ளி தம்பதியினர் ஒரு சாலை அமைக்க வேண்டும். மாலையை நல்லா முடிஞ்சு நல்லா தெரியற மாதிரி.